हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कृतिकास अकाडमी। इनकी नम्बर क्लास यूनिट 8 அப்படின்றதா பார்க்க போறோம். टीएनपीएससी रिवाइज्ड सिलेबस வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுல யூனிட் 8 தான் எது அப்படினா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது. ஸோ இந்த டாபிக் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து பார்க்கல. நியூவா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கிளாஸஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்றது, அதாவது தமிழர் நாகரிகம் அப்படின்றது, காமன் எரா அதாவது சிஇன்னு சொல்கிறோம்ல, அது ஆரம்பிக்கிறதுக்கு 3 செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி, அதாவது 300 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் வந்து தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி ஃபேரிங் பீப்புளாக இருந்தவங்க, தமிழ் ட்ரேடர்ஸாக இருந்தவங்க அண்ட் தமிழ் செயலர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கமர்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் லிங்க்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ கடல் விட்டு கடல் போய் அவங்க வணிகம் பண்ணுறது மூலமாகவும், அந்த ட்ராவலிங் மூலமாகவும் மற்ற கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பீப்புளோட ஒரு லிங்க் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிடச்சிது, அந்த கமர்ஷியல் கான்டாக்ட் கிடச்சிது அவங்களுக்கு. அந்த ஃபாரின் டெரிட்டரிஸ்லேருந்து வரக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ் வந்து தமிழ் ரீஜியனை வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக ரெண்டு தரப்புலையும் ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க் அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கல்ச்சுரல் அண்ட் மெர்ச்சன்டைல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்டர்னல் டெவலப்மெண்ட்ஸை வந்து பண்ணுச்சு. ஸோ இன்டர்னலி தமிழகத்தில் நிறைய வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டது. இதன் மூலமாக அர்பனைசேஷன் அப்படின்றது ஏற்பட்டது. நிறையா டவுன்ஸ், நகரங்கள் மற்றும் போர்ட்ஸ், துறைமுகங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி காயின்ஸ், கரன்சி, இது எல்லாமே சர்க்குலேஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ் பிராமி அப்படின்ற ஸ்கிரிப்ட் தான் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. அந்த எழுத்து, தமிழ் பிராமி எழுத்து அப்படின்றது வந்து இந்த தமிழ் லாங்குவேஜை எழுதுறதற்கு அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து பயன்படுத்தப்பட்டது. அண்ட் நிறைய கிளாசிக்கலான தமிழ் போயம்ஸை வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் இயர்லி தமிழ் சொசைட்டி. முன்காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய சொசைட்டி அப்படின்றது, சமூகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி படிக்கிறதற்கு என்னென்ன மாதிரியான சோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், இலக்கியங்கள் அப்படின்றது, எபிகிராஃபி அப்படின்றது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் எபிகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூன்றாவது, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்கல்ல, அதன் மூலமாகவும் தெரிய வருது. நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், நம்ம பார்த்தோம் ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படின்றத அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய லிட்ரேச்சரில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ஃபாரின் லிட்ரேச்சர்லையும் நம்மளுடைய தமிழர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர் மூலமாகவும் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய சமூகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்றது, த கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் கலெக்ஷன் சொல்லக்கூடியது, அதாவது சங்க காலத்தில் தோன்றப்பட்ட நூல்களுடைய தொகுப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் அப்படின்றோம். இதில் என்னென்ன மாதிரியான நூல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தொல்காப்பியம், 11 மேல்கணக்கு நூல்கள், அதை 18 மேஜர் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறோம், 11 கீழ்கணக்கு நூல்கள், அதை 18 மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அண்ட் த 5 எபிக்ஸ், அதாவது 50 காப்பியங்கள் அப்படின்றது. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட், தொல்காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை எழுதினது தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் அப்படின்றத பற்றி வந்து நம்ம சங்கம் ஏஜ் அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் கிளாஸ் போஸ்ட் பண்ணும் போதே சொன்னேன். தமிழில் கிடைக்க பெற்ற முதல் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றது. இட் இஸ் த ஏர்லியஸ்ட் ரிட்டன் ஒர்க் ஆன் தமிழ் கிராமர், தமிழ் இலக்கணத்தை பற்றி எழுதப்பட்ட பழமை வாய்ந்த நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றது. இது வந்து இந்த இலக்கணத்தில் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, எப்படி இந்த இலக்கணம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி எலாபரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த தொல்காப்பியத்தினுடைய 3வது செக்ஷனில் போயட்டிக் கன்வெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் இருந்த தமிழ் சோஷியல் லைஃப்பை பற்றியதான தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், இந்த 11 மேல்கணக்கு, அதாவது அதில் 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு 2 வரும்னு சொல்லி பார்த்தோம். இந்த 10 பாட்டு அப்படின்றத 10 லாங் சாங்ஸ்ன்னு சொல்கிறோம், 8 தொகை அப்படின்றத த 8 ஆந்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்றது. இந்த 11 மேல்கணக்கு நூல்களுடைய டெக்ஸ்ட் அப்படின்றது, அதில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்றது தான் கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட்லேயே ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது திருக்குறள் இதெல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். இது எல்லாத்துலேயும் இப்போ காணப்படக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்றது லேட்டர் டேட்டை வந்து சார்ந்ததாக இருக்குது.
நெக்ஸ்ட் எட்டு தொகை அப்படின்றது என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எட்டு தொகை ஆர் த எயிட் ஆந்தாலஜிஸ் அப்படின்றது நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, பரிபாடல், பதிற்று பத்து, ஐங்குறு நூறு, அகநானூறு அண்ட் புறநானூறு அப்படின்னு சொல்லி எட்டு நூல்கள் வந்து இருக்குது. இதில் தொகை அப்படின்றது ரெண்டு வரும். ஸோ தொகை அப்படின்றது ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை அப்படின்றது ரெண்டு, நூறு அப்படின்றது வந்து மூணு, ஐங்குறு நூறு, அகநானூறு, புறநானூறு. ஸோ நூறு அப்படின்றது மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தமிழ் படித்து வந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த சிலபஸ் மாறினதுனால கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். தொகை அப்படின்றத ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூறு அப்படின்றது மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்து அப்படின்றது ஒன்று, அதாவது பதிற்று பத்து அப்படின்றது. அடுத்து பாடல் அப்படின்றது ஒன்று, பரிபாடல். அடுத்து திணை அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நற்றிணை. ஸோ எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு தொகை, மூணு நூறு, ஒரு பத்து, ஒரு பாடல், ஒரு திணை, குறுந்தொகை, கலித்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல், நற்றிணை அப்படின்ற எட்டு நூல்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டு அப்படின்றது, அதாவது டென் லாங் சாங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் அப்படின்றது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா படை அப்படின்றது வந்து நாலு, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. ஸோ படை அப்படின்றது நாலு. பாட்டு அப்படின்றது வந்து ரெண்டு, ஒன்று முல்லை பாட்டு, இன்னொன்று குறிஞ்சி பாட்டு அப்படின்றது. அடுத்து காஞ்சி அப்படின்றது ஒன்று, மதுரை காஞ்சி அப்படின்றது. வாடை அப்படின்றது ஒன்று, நெடுநல் வாடை. பாலை அப்படின்றது ஒன்று, பட்டின பாலை. கடாம் அப்படின்றது ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை படுகடாம் அப்படின்ற நூல். ஸோ இந்த பாடை நாலு, பாட்டு ரெண்டு, காஞ்சி ஒன்று, வாடை ஒன்று, பாலை ஒன்று, கடாம் ஒன்று, இது எல்லாம் சேர்ந்தது தான் பத்து பாட்டு அப்படின்றது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை அண்ட் மலைப்படுகடாம் அப்படின்ற பத்து நூல்கள். நெக்ஸ்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், எயிட்டீன் மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸை பற்றி சொல்லக்கூடிய, அதாவது நல்ல நெறிகள் மற்றும் ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது. இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றதுல ரொம்ப எமினண்டான ஒர்க் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் அப்படின்றத எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்றது தெரியும். 1330 குறள்கள், இங்கிலீஷில் 1330 கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கப்லெட்ஸ் அப்படின்னா இரு அடிகளை கொண்டதை தான் இங்கிலீஷில் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 1330 கப்லெட்ஸில் திருக்குறள் அப்படின்றது வந்து மாரால்ட்டி, ஸ்டேட் கிராஃப்ட், லவ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நல்ல நெறிகள், ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த திருக்குறள் அப்படின்றதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் கிரேட் எபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஐம்பெரும் காப்பியங்கள். இதுக்கு ஏன் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து லாங்கான நரேட்டிவ் போயமாக இருக்கிறதுனால தான் இது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்ன ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி அண்ட் குண்டலகேசி ஆகிய அஞ்சு நூல்களை தான் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எபிகிராஃபி அப்படின்றது, ஆல்ரெடி சொன்னேன் எபிகிராஃபி அப்படின்றது இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி படிக்கக்கூடியது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கல்லில், காப்பர் பிளேட்ஸில், காயின்ஸில், ரிங்ஸ், மோதிரங்களில், இந்த மாதிரியான விஷயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா பாறையில் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு கிடையாது. எந்த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் காயின்ஸ்லேயோ, ரிங்ஸ்லேயோ, ஸ்டோன்லேயோ, காப்பர் பிளேட்ஸ்லேயோ, இன்னும் எந்த மாதிரியான அவைலபிள் சோர்ஸ் இருக்கோ, பாட்டாக கூட இருக்கலாம், ஸோ அதிலெலாம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை தான் கலெக்டிவாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றதனுடைய டெவலப்மெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு ஆரம்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
ஏன் அப்படின்னா, ரிட்டன் எவிடன்சஸ் அப்படின்றது ஒன்று இருந்தால் தான் இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஹிஸ்டாரிக்கலாக வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்றது டெவலப் பண்ண ஆரம்பித்தது ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு வந்து ஒரு பிகினிங்காக இருந்தது. இந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்றது யூஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பீரியடை ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் எழுதப்படுறதற்கு முதன் முதல்ல யூஸ் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, தமிழ் பிராமி அப்படின்ற ஸ்கிரிப்ட். இந்த தமிழ் பிராமி அப்படின்ற எழுத்துக்களை கொண்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து குகைகளில், ராக் ஷெல்டர்ஸில், பாட்ரியில் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சீல்ஸில், ரிங்கு, காயின்ஸ் இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனுடைய ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, அஇஇஉஏஏஐஓஓ அப்படின்றது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, காங்யா சாங்யா டானா. ஸோ இந்த மாதிரியானது மூன்றாம் செஞ்சுரி பிசியிலருந்து 19th செஞ்சுரி ஏடி வரைக்கும் இந்த எழுத்துக்களுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, 3rd century BC-லேருந்து, ஸோ அதெல்லாம் சங்கம் ஏஜில் வரும். ஸோ அந்த காலத்திலருந்து இப்போ வரைக்கும் மாடர்ன் 19th century AD வரைக்கும் இந்த லெட்டர்ஸினுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வர் டெம்பிள்லேயே இந்த மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து காணப்படும். நீங்கள் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அங்கே போகும்போது பாருங்கள், இந்த மாதிரியான தமிழ் ஸ்கிரிப்ட் வந்து அங்கே வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து வளர்ச்சியடைய ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்படுது. நெக்ஸ்ட், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது. இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் மோர் தென் 30 சைட்ஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கே அப்படின்னா, கேவுடைய சர்ஃபேஸஸில் அண்ட் ராக் ஷெல்டர்ஸில். ஏன் கேவ்ஸ் அண்ட் ராக்ஸில் இந்த மாதிரியானது அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் நம்மளை மாதிரி மாடி வீடு கட்டி தனியாக இண்டிவிஜுவலாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. மோஸ்ட்லி வந்து புத்திசம், ஜெயினிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்க்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க, துறவிகள் அப்படின்றவங்க அதிகமாக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான கேவ்ஸ் அண்ட் ராக்ஸில் தான் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கேவ்ஸ் அப்படின்றது துறவிகளுக்கு தங்கும் இடமா, அபோர்ட் அப்படின்னு சொன்னோம்னா உறைவிடம் அல்லது தங்கும் இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த குகைகள் அப்படின்றது இந்த துறவிகளுக்கு தங்கும் இடமாக இருந்தது. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெயின் மான்ஸுக்கு நேச்சுரலி இருக்கக்கூடிய இந்த குகைகளை அவங்க வந்து ரெசிடென்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த ராக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் லைன் வந்து அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மழை பெய்யும் போது இந்த தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதற்காக ஒரு ட்ரிப் லைன் அப்படின்றது வந்து கட் பண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து கேவில் என்டர் ஆகாமல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துருந்துருக்காங்க. இந்த ட்ரிப் லைன்ஸ்க்கு கீழே தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது அதிக அளவில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃபன் அக்கர் பிலோ சச் ட்ரிப் லைன்ஸ். இந்த சைட்ஸில் இருக்கக்கூடிய பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெட்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணி ராக்ஸ்லேயே அதை கார்வ் பண்ணி அந்த பெட்டுடைய சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணி அதில் வந்து வாழ்கிறதற்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து மாற்றி அமைச்சிருந்திருக்காங்க. ராஜாக்கள் அண்ட் நிறைய மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான துறவிகளுக்கு இது வாழ்விடமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கிஃப்டாக வந்து பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த துறவிகள் அப்படின்றவங்க வந்து உலக வாழ்க்கையை துறந்து சிம்பிளான லைஃப்பை வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே இருக்கிறவங்க. அதனால் கிங்ஸ் நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான குகைகள் இருக்கிற இடத்துல அதை வந்து இந்த மாங்க்ஸ்க்கு வந்து ஹேபிடேஷனாக வந்து அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஓல்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் நிறையா இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கிறுக்குன மாதிரிலாம் சில இமேஜஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, பீப்புள், அதாவது லோக்கல் பீப்புளாகவும் இருக்கலாம், டூரிஸ்டாக வரவங்களும் இருக்கலாம், அவங்களுடைய நேமை வந்து அதில் மார்க் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. ஸோ இதன் மூலமாக நிறையா ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு டெசிபர் பண்ண முடியாத மாதிரி, நம்ம பெருசாக சாதிச்ச மாதிரி நம்மளுடைய பேர் எழுதுவோம்ல, இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ காசு கொடுத்து பெஞ்ச் வாங்கி போட்டிருப்பாங்க, நம்மளுடைய பேரை அதில் எழுதி வச்சுருப்போம் பெஞ்சில், இருக்க முடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு டெசிபர் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர், டேட்டு, இயர் இந்த மாதிரியானதெல்லாம்
அதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஆக்டை தான் என்ன சொல்கிறோம், அதாவது த ஆக்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியவோ ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டியவோ டிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேண்டலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ட்ரிப்லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெயின் வாட்டர் வந்து உள்ளே வந்து கேவுக்குள்ளே வராமல் இருக்கிறதற்காக அமைக்கப்படக்கூடிய இந்த நேச்சுரல் இது. இது வந்து ஆக்சுவலி கேவ் கிடையாது, இது ராக்கு. பட் இந்த மாதிரியான அமைப்பை தான் அவங்க வந்து கேவ்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. அண்டு இந்த மாதிரியான ட்ரிப்லைன்ஸ்க்கு கீழே தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றத அதிக அளவில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம், புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம் அண்ட் ஜாம்பாய் இந்த மாதிரியான பகுதிகளில் நிறைய கேவ்ஸில் இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்டு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் பல குகைகளில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மெனி ஆஃப் தம் எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் ட்ரேடு ரூட்ஸாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து வணிகம் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல, ஸோ அப்போ இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட் ரூட்ஸாக எது இருந்துச்சோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தின் மூலமாக தான் அந்த காலத்தில் சொசைட்டி அப்படின்றது எப்படி இருந்துச்சு, தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதற்கு இந்த மாதிரியான சோர்சஸ் எல்லாமே ரொம்ப முக்கிய ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So that's all for today friends. இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தமிழ் சொசைட்டி அப்படின்றத பற்றியதான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய இம்பார்ட்டண்ட்டான லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன என்னென்ன சோர்சஸ் வந்து அந்த காலத்து தமிழ் சொசைட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது, அண்ட் ஃபஸ்ட்டு டெவலப் ஆன ஸ்கிரிப்ட் என்னென்ன, அது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான ஏரியாஸில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதனுடைய கண்டினியூஷனாக சங்கம் ஏஜ் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் சங்கம் ஏஜ் அப்படின்றது போஸ்ட் பண்ணியிருக்கோம், பட் அது வந்து எனஃபான கண்டென்ட் கிடையாது, அது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக உள்ளது. இது வந்து எஸ்பெஷலி தமிழ் சொசைட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த சங்கம் ஏஜ் அப்படின்றத இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் சங்கம் ஏஜ் அப்படின்றத பற்றி இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யூ ஆல் இன் அதர் செஷன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய்.